தமிழர் குடியில் நடத்தும் கட்டுரை போட்டியில் பங்கு கொண்ட எழுத்தாளர் இரா வடிவேலு படையாச்சி அவர்களுக்கு தமிழர் குடிகள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. திராவிடத்தின் சாதி ஒழிப்பு பின்னணியில் தெலுங்கு சாதிகள் தமிழ்நாட்டை ஆளுகிறது. உதாரணத்திற்கு, கவிஞர் கண்ணதாசன் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் மொழிப்பதிப்பையும் வாங்கி படித்து முடித்தவுடன் பின்னர் திராவிட விழுதான மஞ்சை வசந்தனின் அர்த்தமற்ற இந்து மதம் என்கிற நூலையும் வாங்கி படித்தேன். திராவிடத்தால் வீழ்ந்தோம் என்று புத்தகம் படித்துவிட்டு பின் ஆரியத்தால் வீழ்ந்தோம் திராவிடத்தால் எழுந்தோம் என்கிற புத்தகத்தையும் படித்தேன். திராவிடவாதிகளின் மறுப்பு நூல்களையும் படித்து பார்த்தேன். அப்போது முழு உண்மைகளும் புரியவில்லை. பெரியார் என்கிற ஒரு மகத்தான சமூக தொண்டரை, தன் வாழ்நாள் முழுவதும் தன் இனத்திற்காக உழைத்து மாண்ட ஒரு தியாகியை இந்த கட்டுரையை முடிக்கும் போது ஈவே ராமசாமி மக்களுக்கு உழைத்தவர் என்றுதான் கூறப்போகிறேன். ஈவே ராமசாமியை குற்றவாளியாக்க அவரின் எதிரிகள் கற்பித்த சில பொய்கள் மற்றும் அவர் சில சூழ்நிலைகளில் பேசியதையெல்லாம் எடுத்து ஒட்டி அவரை ஒரு துரோகியாக மாற்றத் துடிக்கும் செயல் நடந்திருக்குமோ என்று சில பெரியாரின் புத்தகங்களை நான் படித்து கொண்டிருந்த காலம் அது. ஆம், ராமசாமிக்கு வருவோம். ஒரு மனிதனுக்கு எங்கு எவ்விதம் ஒரு கொள்கை ஊற்றெடுக்க வேண்டும்? ஒரு புரட்சியாளன் எவ்விதம் எப்படியான காரணத்தால் தோன்றக்கூடும்? மற்ற போராளிகள் எப்படி தோன்றியிருந்தாலும் ராமசாமி எப்படி எங்கு வீறு கொண்டார் என்று காண்போம். திராவிடத்தின் மீது கொண்ட ஒரு ஈர்ப்பை போல், பருவ வயதில் வரும் ஒரு இனக்கவர்ச்சியைப் போல், நமக்கு எப்போதும் ஆரியத்தின் மீது ஈர்ப்பு ஏற்படவே இல்லை. ஏனென்றால் தமிழர்களிடம் மரபிலேயே ஆரிய சமஸ்கிருதமோ அல்லது நால்வரண கோட்பாடோ நமது அல்ல என்பதும் இருந்திருக்கலாம். இதனிடையே காசியில் நடந்த ஒரு நிகழ்வு அவரின் எதிர்கால புரட்சிகர சிந்தனைக்கு வித்திட்டது. பிராமணர் அல்லாதார் வழங்கும் நிதியில் நடத்தப்படும் ஓர் அன்னசத்திரத்தில் ராமசாமிக்கு பிராமணர் அல்லாதார் என்ற நிலையில் உணவு வழங்க மறுக்கப்பட்டது. இந்நிலை கண்டு மிகவும் வருத்தமுற்றவரானார். இருப்பினும் பசியின் கொடுமை தாழாமல் பிராமணர் போல் பூணூல் அணிந்து வலிந்து தன்னை ஒரு பிராமணர் என கூறிக்கொண்டு உள் நுழைய முயன்றார். ஆனால் அவர் மீசை அவரை காட்டி கொடுத்து விட்டது. பிராமணர் யாரும் இந்து சாத்திரத்தின்படி இவ்வளவு பெரிய மீசை வைத்திருப்பதில்லை என்று கோயில் காவலாளியால் வலிந்து தள்ளப்பட்டு வீதியில் விழுந்தார். பசித்தாளாமல் வீதியின் குப்பை தொட்டியில் விழும் எச்சில் இலைகளின் உணவுகளை வேறு வழியில்லாமல் உண்டு பசியை போக்கிக் கொண்டார். பிராமணர் அல்லாதார் கட்டிய அன்னசத்திரத்தில் பிராமணர் அல்லாதாருக்கு உணவு வழங்க பிராமணர்களால் மறுக்கப்படுகின்றதே என்ற நிலையை எண்ணி மிகவும் வருந்தினார். இந்து சமயத்தின் வேற்றுமையை காணும் வர்ண ஏற்றத்தாழ்வு உணர்வினை எதிர்க்கும் நோக்கத்தை அன்றே புனிதமான காசியில் தன் மனதில் இருத்திக் கொண்டார். அதன் விளைவாக அதுவரை இறைப்பற்றாளராக இருந்த ராமசாமி காசி யாத்திரைக்கு பின் தன்னை ஒரு இறை மறுப்பாளராக மாற்றிக்கொண்டார். ஆக, சோத்துக்காக வேஷம் போட்டு ஏமாற்ற முயன்ற போது அன்னாருக்கு காசியில் உண்டை சோறு கிடைத்திருந்தால் இந்த போராட்டம் புரட்டு எல்லாம் நடந்திருக்காது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. காசியில் இருந்த மனுவாதம், வர்ண கோட்பாடு இவைகளை அங்கேயே போராடி வென்றிருக்கலாம். ஆனால் ராமசாமி அங்கு எழுந்த கோபத்தை அடக்கிக் கொண்டு தமிழ்நாடு வரை வந்து இங்கு உள்ள சொற்பமான மக்கள் தொகையில் இருந்த முன்னமே இரட்டை மலையார், அயோத்திதாச பண்டிதர் மற்றும் வள்ளலார் போன்றோர் அடித்தளம் போட்டு விட்டு சென்ற சமத்துவம், சாதி மறுப்பு, மூடநம்பிக்கை ஒழிப்பு போன்ற கருத்துக்களால் தளர்ந்து போயிருந்த அதுவும் ஆரிய பிராமணர்களை கூட குறிப்பாக அல்லாமல் தமிழ்குடியை சேர்ந்த பார்ப்பனர்களை குறிவைத்து தாக்கினார். தமிழ் என்பது திரமிழம், திராவிடம் என்று திரிபடைந்தது எந்த ஊரில் என்று யாருக்காவது தெரியுமா? திராவிட இயக்கம் என்கிற போலி கருத்தியல், அடுத்த வீட்டுக்காரன் வைத்த பெயரை, அதுவும் வெள்ளையன் கால்டுவெல் கொடுத்த பெயரை, அது வட இந்திய ஆரிய மொழி வார்த்தை என்று கூட தெரியாமல் தன் இயக்கத்திற்கு வைத்து பொய் புரட்டுகளை உரமாக இட்டு வளர்த்தார். இன்றைக்கு திராவிடம் என்கிற விஷம கருத்தியல் எவ்வளவோ தமிழர் இனத்தை கெடுத்து குட்டிச்சுவராக்கி உடனிருந்தே ஈழத்தமிழரை படுகொலை செய்திருக்கிறது. அதன் விதை ராமசாமி போட்டது. அதற்கான பாதை ராமசாமியால் அவரின் எழுத்து பேச்சு இவைகளால் வகுக்கப்பட்டது. அதன் பின்னர் எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள், ஒட்டுமொத்த நாடக கோஷி நடிகர்கள், கவிஞர்கள் என்று அனைத்து பக்கமும் தமிழனை முடக்கி திராவிடத்தை திணித்து ஒவ்வொரு கலையிலும் திறமை கொண்டோரை விலைக்கு வாங்கி திராவிடம் வளர்த்தார்கள். திரைப்படங்களில் திராவிடர், திராவிட வீரன், திராவிட இனம், திராவிட வரலாறு என்றும் தமிழ்நாட்டு பாட நூல்களில் காதரத்தான் கட்டப்பொம்மன் என்கிற கொள்ளைக்காரன் கட்டப்பொம்மலுவை வீரபாண்டிய கட்டப்பொம்மனாக்கியதுதான் அவரின் திராவிடம். ஒருவனுடைய உண்மையான சுரூபத்தை காண வேண்டுமா? அவனுடைய பேச்சுக்களை கேட்காதே, அவர்களின் நடத்தையை பார் என்று சொல்வார்கள். எப்படி பார்த்தாலும் உலகின் பூர்வக்குடி மக்கள் பல்வேறு காரணிகளால் சிதறடிக்கப்பட்டே வருகிறார்கள். அதில் தமிழர் இனமும் ஒன்று. பூர்வ வரலாறு, மொழி, இயற்கை வளம் கொண்ட நிலம் எல்லாம் யாரையோ ஒருத்தி இருக்க வேண்டும். அப்போது நொந்து போயிருந்த ஈவேராவிற்கு அனைத்து சொத்துக்களையும் கிடைக்க உதவினார் ராஜாஜி. திருச்செந்தூரில் இருக்கும் கடவுளின் பெயர் முருகன் இல்லை,
அதனால் திருச்செந்தூரில் ஒரு முருகன் கோயில் கட்டி அந்த கோயிலுக்கு டிரஸ்டியாக மாறினால் அனைத்து சொத்துக்களும் ஈவேராவிற்கு வந்துவிடும் என்று அறிவுரை சொல்லி அத்தனை சொத்துக்களையும் ஈவேராவிற்கு கிடைக்க செய்தார் ராஜாஜி. இவருக்கும் யூத பிராமணனுக்கும் என்ன தொடர்பு? ஈவேரா உடைய பெற்றோர்கள் அவருடைய மது, மாது, சூது போன்ற கீழ்த்தரமான நடத்தைகளையும் பணவெறியையும் கண்டு வெறுத்து போய் தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் திருச்செந்தூர் முருகனுக்கு எழுது வைத்து விட்டார்கள். ஈவேராவிற்கு 5 பைசா கூட கிடையாது. தமிழகத்தில், தமிழர் நிலத்தில் திராவிடம் என்கிற இந்த விஷம கருத்தியலை திணித்து தாங்கள் ஒரு வரலாற்று பேரினத்தின் தொடர்ச்சி என்கிற இந்த வரலாற்று உண்மை மடைமாற்றம் செய்து தமிழர்கள் அனைவரையும் தங்கள் சுய அடையாளங்களை இழந்து தங்கள் வரலாற்று தொன்மையை இழந்து சுற்ற வைத்த இந்த திராவிட தலைமைகள் அனைவரும் தமிழர் அல்லோர், அவர்கள் தெலுங்கர் என்பது நிரூபணமாகியுள்ளது. இவரை அனுப்பியது உலக வல்லாதிக்க நாடுகளா? திராவிட இயக்கங்களுக்கு ஆங்கிலேய நாடுகளின் நிதியுதவி வந்து கொண்டிருந்தது என்பது பல வரலாற்று சமூக அரசியல் ஆய்வாளர்களின் கருத்தாகும். இவரை அனுப்பியது ஆதிக்க தெலுங்கர்களா? தன் நாயக்கர் இனத்தின் பழைய ஆட்சி அதிகாரத்தை மீண்டும் தமிழகத்தில் கொண்டு வர பெரியார் ராமசாமி நாயக்கர் போட்ட திட்டமே தமிழர்களை முட்டாளாக்கிய திராவிடர்கள் என்கிற கருத்து. அவரை பின்பற்றிய அறிஞர் அண்ணா, கருணாநிதி, வைகோ, விஜயகாந்த் போன்ற திராவிட இயக்க தலைவர்கள் அனைவரும் தெலுங்கர்களே. பெரியாரும் அண்ணாவும் கருணாநிதியும் தங்கள் சாதி பற்றுக்காகவே திராவிடம் பேசி தமிழர்களை முட்டாளாக்கி ஆட்சி செய்தனர் என்பதே உண்மை. இவர்களால் திராவிடம் பேசிதான் காலம் ஓட்ட முடியுமே தவிர தமிழ்நாட்டில் தமிழர் என்று சொல்லி அரசியல் செய்ய முடியாது. நண்பர்களே, திராவிட இயக்கங்களின் சுயரூபத்தை அறிய இந்த பதிவை முழுவதுமாக படியுங்கள். பல உண்மைகளை அறிவீர்கள். சங்க காலம் முதல் நாம் காணும் தமிழக பண்பாட்டு மோதல் என்பது தமிழர்களுக்கும் வடுகர்களுக்கும் இடையேதான். பெரியார் ஈவே ராமசாமி நாயக்கர் பலிஜா நாயுடு தெலுங்கர், மு கருணாநிதி சின்னமேளம் தெலுங்கர், வை கோபால்சாமி நாயுடு தெலுங்கர், விஜயகாந்த் நாயுடு தெலுங்கர், ஜெயலலிதா கன்னடர். இவர்கள் யாரும் பிறப்பால், மொழியால், இனத்தால் தமிழர்கள் இல்லை. இவர்கள்தான் இன்றைக்கும் தமிழ்நாட்டின் அரசியல் தூண்கள். மேலே சொன்ன அனைவரும் ஏதாவது ஒரு வகையில் திராவிடத்தை சார்ந்தே வாழ்ந்தும் தமிழகத்தில் அரசியல் செய்தும் வருகின்றனர் என்பது அனைவரும் அறிந்ததே. இதில் எவரிடமும் தமிழர் என்ற அடையாளமோ கட்சியின் பெயரோ கிடையாது. காரணம் இவர்களின் மேலே சொன்ன பின்னணிதான். வடுகர் என்றால் தெலுங்கர், கன்னடர், கிருஷ்ணைக்கும் கோதாவரிக்கும் நடுவே உள்ள வேசர நாட்டை சார்ந்தவர்கள். கோதாவரி, கிருஷ்ணா படுகையில் இருந்து மக்கள் இங்கே குடியேறிக்கொண்டே இருந்திருக்கிறார்கள். அதை இங்குள்ளவர்கள் எதிர்த்து போராடி தோற்றபடியே இருந்தனர். உண்மையில் 20ஆம் நூற்றாண்டு முழுவதும் தமிழகத்தை ஆட்சி செய்தவர்கள் வடுகர்களே. தமிழக ஆட்சியை வடுகர்களிடமிருந்து வெள்ளையர்கள் கைப்பற்றினர். மேலும் தங்கள் அதிகாரத்தை குறைத்த நிலையை வெள்ளையன் உருவாக்கிவிட்டதை எண்ணி வருந்தி எழுதியிருக்கிறார். ஜமீன்தாரி முறை ஒழிப்பால் தெலுங்கர்களின் ஆதிக்கம் சரிந்தது. இழந்த அதிகாரத்தை கைப்பற்ற வடுகர்களின் திட்டமே திராவிட இயக்கம். அதன் பின்னரும் அவர்களையே ஜமீன்தார்களாக வைத்திருந்தனர். வெள்ளையரின் ஊழியர்களாக இருந்த பிராமணர்களுக்கும் வெள்ளையரின் நிலக்கிழார்களாக இருந்த வடுகர்களுக்கும் இடையே போட்டியும் கசப்பும் இருந்தது. ஈவேரா அவரது கட்டுரை ஒன்றில் காவல் அதிகாரியாக நிமிர்வும் மெடுக்கும் கொண்ட நாயுடு பற்றி பெருமையாக குறிப்பிடுகிறார். 4 மொழியினர் கலந்து வாழ்ந்த சென்னை மாகாணத்தில் 1920 முதல் 1937 வரையுள்ள 17 ஆண்டுகள் ஆட்சி செய்தது நீதி கட்சி. அதன் ஆட்சியில் பதவி வகித்த 5 முதல்வர்களும் தெலுங்கர்கள். அதன் பிறகு நீதி கட்சி பெரியாரின் திராவிடர் கழகமாக மாறியது. இதன் முதல் கட்டமாக துவங்கப்பட்டதே நீதி கட்சி எனும் தெலுங்கர் நில உரிமை சங்கம். தஞ்சை நாயக்க அரசர்கள் 1532 முதல் 1560 வரை சேவப்ப நாயக்கர், 1560 முதல் 1600 வரை அச்சுதப்ப நாயக்கர், 1600 முதல் 1632 வரை ரகுநாத நாயக்கர், 1633 முதல் 1673 வரை விஜயராகவ நாயக்கர். மதுரையை ஆண்ட நாயக்க மன்னர்களின் வம்சவழி ஆட்சி காலம் ஆண்ட நாயக்க மன்னர்கள். 1529 முதல் 1564 வரை விஸ்வநாத நாயக்கர், 1564 முதல் 1572 முதல் முதலாம் கிருஷ்ணப்ப நாயக்கர், 1572 முதல் 1595 வரை வீரப்ப நாயக்கர். அதிலிருந்து பிரிந்த பெரியாரின் சீடர் தெலுங்கரான அண்ணாத்துறையின் திமுக தமிழகத்தை ஆட்சி செய்தது. அதன் பிறகு அண்ணாவின் சீடர் தெலுங்கர் கருணாநிதியின் ஆட்சி. அதன் பிறகு அதிலிருந்து பிரிந்த அதிமுக ஆட்சி. முட்டாள் தமிழர்கள் விழித்தெழும் வரை தமிழகத்தில் இந்த தமிழர் அல்லாத அந்நியர்களின் ஆட்சி தொடரும் என்பதுதானே உண்மை நிலை.
தமிழகத்தை ஆண்ட பெரியார் ஈவே ராமசாமி நாயக்கரின் இனமான தெலுங்கு நாயக்கர்களை காணுங்கள், உண்மையை உணருங்கள். 1595 இரண்டாம் முத்து வீரப்ப நாயக்கர் 1659 முதல் 1682 வரை சொக்கநாத நாயக்கர், ராணி மங்கம்மாள் கணவர். 1682 முதல் 1689 வரை அரங்க கிருஷ்ண முத்து வீரப்ப நாயக்கர். 1689 முதல் 1706 வரை ராணி மங்கம்மாள் சொக்கநாதரின் மனைவி. 1706 முதல் 1732 வரை விஜயரங்க சொக்கநாத நாயக்கர், சொக்கநாதரின் மகன். 1732 முதல் 1736 வரை ராணி மீனாட்சி விஜயரங்கநாதரின் மனைவி. 1529 முதல் 1564 வரை விசுவநாத நாயக்கர். 1564 முதல் 1572 முதல் முதலாம் கிருஷ்ணப்ப நாயக்கர். 1572 முதல் 1595 வரை வீரப்ப நாயக்கர். 1595 முதல் 1601 வரை இரண்டாம் கிருஷ்ணப்ப நாயக்கர். 1601 முதல் 1609 வரை முத்து கிருஷ்ணப்ப நாயக்கர், இரண்டாம் கிருஷ்ணப்ப நாயக்கரின் சகோதரர் விசுவப்ப நாயக்கரின் மகன். 1609 முதல் 1623 வரை முதலாம் முத்து வீரப்ப நாயக்கர், முத்து கிருஷ்ணப்ப நாயக்கரின் மூத்த மகன். 1623 முதல் 1659 வரை திருமலை நாயக்கர், முத்து கிருஷ்ணப்ப நாயக்கரின் இளைய மகன். 1659 தொடக்கம் முதல் 1659 கடைசி வரை இரண்டாம் முத்து வீரப்ப நாயக்கர். 1659 முதல் 1682 வரை சொக்கநாத நாயக்கர், ராணி மங்கம்மாள் கணவர். 1682 முதல் 1689 வரை அரங்க கிருஷ்ண முத்து வீரப்ப நாயக்கர். 1689 முதல் 1706 வரை ராணி மங்கம்மாள் சொக்கநாதரின் மனைவி. 1706 முதல் 1732 வரை விஜயரங்க சொக்கநாத நாயக்கர், சொக்கநாதரின் மகன். 1732 முதல் 1736 வரை ராணி மீனாட்சி விஜயரங்கநாதரின் மனைவி. விஜயநகர ஆட்சி காலத்தில் தமிழகம் முழுவதும் விஜயநகர பேரரசில் அடங்கியிருந்தது. விஜயநகர நாயக்க மன்னர்கள் காலத்தில் செஞ்சி, தஞ்சை, மதுரை ஆகிய தமிழ்நாட்டு நகரங்களில் நாயக்கர் ஆட்சி ஏற்பட்டது. தஞ்சையில் கிபி 1532 நாயக்கர் ஆட்சி தொடங்கியது. செஞ்சியில் கிபி 1526 தொடங்கியது. மதுரையில் கிபி 1529 தொடங்கியது. தொடக்க காலத்தில் இப்பகுதிகள் விஜயநகர பேரரசுக்குள் அடங்கியிருந்தது. பின்னர் முழு உரிமை பெற்ற அரசுகளாக மாறின. மதுரை நாயக்கர்களே நீண்ட காலம் அரசு செய்தவர்கள். 1529 ஆண்டு தொடங்கி கிபி 1736 ஆண்டு வரை மதுரையில் மட்டுமே 207 ஆண்டுகள் இவர்கள் ஆட்சி நிலவியது. அதேபோல் துறை என்று தமிழில் வழங்கும் சொல் தெலுங்கில் துறை என்று வழங்கப்படுகிறது. எனவே அண்ணாதுறை என்கிற தமிழ் பெயரும் கூட தெலுங்கிற்கும் ஏற்புடையதுதான். அண்ணாவின் சாதி வரி பற்றி கவிஞர் கண்ணதாசன் தனது வாழ்க்கை வரலாறு நூலான வனவாசம் என்ற நூலில் குறிப்பிட்டுள்ளார். அதனால்தான் தன் இனமான கருணாநிதியை முன்னிறுத்தினார் என்று குறிப்பிட்டுள்ளார். படித்து பாருங்கள். அண்ணாவும் அடிப்படையில் தமிழர் அல்லாத தெலுங்கு பேசும் குடும்பத்தைச் சார்ந்தவர்தான். அவருடைய தாயாரின் பெயர் பங்காரம்மா என்பதுதான். அண்ணா தம் சித்தியை தொத்தா என்றுதான் அழைப்பார். வீட்டில் தெலுங்கில் பேசுவார். அவரது பூர்வீகம் தெலுங்குதான். தமிழிலான அண்ணா என்ற சொல் தெலுங்கில் அண்ணா என்றுதான் உச்சரிக்கப்படுகிறது. கருணாநிதி சின்னமேளம் என்ற தெலுங்கு சாதியில் பிறந்தவராவார். திரைக்கதை எழுதுவதில் வல்லவரான தெலுங்கர் மு கருணாநிதி தனது தாய்மொழியான தெலுங்கு மொழியின் பால் கொண்ட பற்றினாலும் வீரங்கனம், அடஜென்மா, ஸ்ரீஜென்மா, அம்மாயுடு, மொகுடு, மாமகு எமுடு ஆகிய 6 தெலுங்கு திரைப்படங்களுக்கு தெலுங்கு மொழியில் திரைக்கதை வசனம் எழுதியவர். தமிழ்நாட்டில் பரம்பரை பரம்பரையாக தெலுங்கு பேசும் பல்வேறு வகுப்பார் குடியேறி தமிழகத்தை தமது தாயகமாக கொண்டுள்ளனர். இவர்களில் பலர் இன்றளவும் வீட்டில் தெலுங்கர்களாகவும் வெளியில் தாங்கள் தமிழர்கள் என்றும் சொல்லி வருகின்றனர். தமிழ்நாட்டில் நடைபெற்ற பல தெலுங்கு சம்மேளன கூட்டங்களில் தனது மகன் மு க ஸ்டாலினை கலந்து கொள்ளச் செய்து தனது தெலுங்கின தாகத்தை தணித்துக் கொண்டவர். தெலுங்கு வருட பிறப்பிற்கு தமிழ்நாட்டில் விடுமுறை அறிவித்து கொண்டாடி மகிழ்ந்தவர். மேலும் திமுக அமைச்சரவையில் இருந்த கே என் நேரு, ஏவா வேலு, KKS ராமச்சந்திரன், ஆற்காடு வீராசாமி ஆகியோர் தெலுங்கர்களை. மேலும் தனது ஆட்சி காலத்தில் ஆந்திர முதல்வர் மரணத்திற்கு தமிழ்நாட்டில் விடுமுறை அறிவித்து தனது இனப்பற்றை தமிழர்கள் மீது திணித்தவர். மேலும் பெரியார், அண்ணா, கருணாநிதி ஆகிய மூவரும் தங்கள் சாதிப்பற்றுக்காக திராவிடம் பேசி தமிழர்களை முட்டாளாக்கி ஆண்டனர் என்பதே உண்மை. தமிழர்களை திராவிடர்கள் என்று கூறி இன்னும் எத்தனை ஆண்டு காலம் முட்டாளாக்கி இவர்கள் ஆழ்வார்கள்? திராவிட கட்சிகளிலிருந்து தமிழர்களுக்கு விடுதலை எப்போது? தமிழ் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பாதுகாக்கும் ஒரு தமிழன், தமிழ் கடவுள் முருகனை வணங்கும் ஒரு தமிழன் தமிழகத்தை ஆளும் காலம் விரைவில் வரும், இது உறுதி. பின்குறிப்பு:
இது எந்த சாதிக்கும் எதிரான அல்லது ஆதரவான பதிவு அல்ல. தமிழனை திராவிடன் என்று கூறி முட்டாள்களாக்கிய திராவிட இயக்க தலைவர்களுக்கு எதிரான ஒரு தமிழனின் பதிவு. ராமசாமி தெலுங்கு ஆதிக்க சக்திகளால் அனுப்பப்பட்டவரா? இதற்கு பதிலளிக்கும் விதமான பதிவிற்கு நன்றி. 5ஆம் வகுப்பு கூட படிக்காத ஒருவர் எப்படி இத்தகைய சீரிய கருத்துக்களை கொண்டு தமிழர் இனத்தை, மொழியை, இலக்கியத்தை, வரலாற்றை இந்த அளவு அழித்திருக்க முடியும்? இதற்கு பின் ஒரு இரகசிய அமைப்பு நிச்சயம் இருந்திருக்க வேண்டும். நடக்கும் போராட்டங்களில் 1000ல் ஒருவராகத்தான் கலந்து கொண்டு தங்களுடைய தெலுங்கராதிக்க ஊடக வலிமை கொண்டு அவற்றை அறுவடை செய்து கொள்வதுதான் அன்றிலிருந்து இன்று வரை திராவிட இயக்கங்களின் நோக்கம். அடுத்தவர் உழைப்பினை கவர்ந்து கொள்வதில் கூச்சப்படாத வீரர். இந்த வைக்கம் போராட்டம் இவே ராமசாமி நாயக்கரின் தனிப்பட்ட முயற்சியால் சுயமரியாதை இயக்கத்தால் நடத்தப்பட்ட போராட்டம் அல்ல. அந்த போராட்டம் நடத்த ஏற்பட்ட செலவும் இவே ராமசாமி நாயக்கரோ அல்லது அவருடைய இயக்கமோ கொடுத்தது அல்ல. அப்போது அவருடைய இயக்கமே தோன்றவில்லை. அந்த போராட்டம் தேசிய காங்கிரஸ் சபை வழிகாட்டுதலினால் கேரள காங்கிரஸால் நடத்தப்பட்ட போராட்டம். ஈவே ராமசாமி நாயக்கரும் காங்கிரஸில் இருக்கும் போதுதான் காங்கிரஸ் சார்பாக அங்கு சென்று போராடினார். அதனால் வைக்கம் போராட்ட வெற்றிக்கு ஈவே ராமசாமி நாயக்கரை மட்டும் உரித்தாக்குவது மிகையாகும். ராமசாமி நாயுடு ஒரு ஆதிக்க இனவெறி கொண்டவர் என்பது நிறைய இடங்களில் வெளிப்பட்டது. அவைகளில் சிலவற்றை காண்போம். பொதுவாக சாத்திய வீட்டின் முன் நின்று கொண்டு வீராவேச குரல் கொடுப்பது போன்ற நகைச்சுவை காட்சிகளை தமிழ் திரைப்படங்கள் நீங்கள் கண்டிருக்க கூடும். பெரிதாக அடி ஒன்றும் விழவில்லை எனும் போதே ஒன்று புரிகிறது. முன்னமே திருமலை நாயக்கர் காலத்தில் ஆரிய கூட்டு சதியில் தமிழரிடத்தில் விதைக்கப்பட்ட சாதியம், மூட நம்பிக்கை எல்லாம் தனது வீரியம் குறைந்து முற்போக்கு வாழ்வியலுக்கு தயார் நிலையில் தமிழர்கள் இருந்ததை ராமசாமி சரியாக அறுவடை செய்து கொண்டார். 1. குறிப்பாக தனது விடுதலை நாளேட்டை அதில் கொட்டிய விஷ கருத்தாக்கங்களை ஆரியர்கள் மலிந்திருந்த வடஇந்தியர்கள் படிக்கும்படி ஹிந்தியிலோ அல்லது ஆங்கிலத்திலோ எழுதவில்லை. தனது குடிமக்களான தெலுங்கர்கள் படிக்கும்படி தெலுங்கிலோ அல்லது மலையாளத்திலோ கன்னடத்திலோ பிரசுரம் செய்யவில்லை. அப்படி விட்டிருந்தால் இந்நேரம் சங்கி கூட்டம் மொத்தமாக ஆல் அவுட்டில் விழுந்த கொசு போல ஒழிந்திருக்குமே. மாறாக ராமசாமியின் விழா எலும்புகள் உடைக்கப்பட்டிருக்க கூடும். மாறாக தமிழை, தமிழரை பழிக்க தமிழிலே எழுதி கொண்டு பல ஆண்டுகள் சாகும் வரை பேசவும் செய்தார். 2. நாயக்கமார்கள் நாமம் சாத்தப்பட்டார்கள் என்று பெரியார் முழங்கிய முழக்கம். குடியரசு இதழில் கோயம்புத்தூரில் நடந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பாக 8 இடங்களில் ஒரு இடம் கூட தெலுங்கு நாயக்கர்களுக்கு தரப்படவில்லை என்று கூறி அதற்கு தலைப்பு நாயக்கமார்கள் நாமம் சாத்தப்பட்டனர் என்று கூறியுள்ளார். மேலும் அவர்களை சாதி மீட்டிங் போட்டு காங்கிரசுக்கு எதிராக போராட சொன்னவர்தான் இந்த சாதி ஒழிப்பு போராளி. அச்சமில்லை, April 2015. நாயக்கமார் தலையெழுத்து அவ்வளவுதானா? நாயக்கமார் புத்தி வந்து உடனே தங்கள் சாதி மாநாட்டை கூட்டி சுயமரியாதை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். நாயக்கமார்கள் நாமஞ்சாத்தப்பட்டார்கள், குடியரசு தலையங்கம். ஆனாலும் 60 வருடங்களுக்கு முன்பு தமிழர் குடிகளிடமிருந்த இணக்கம் தற்போது இல்லாமல் போனது ராமசாமி வழிவந்த அரசியல் வியாதிகளால் தான் என்பது நிதர்சனமான உண்மை. 3. எங்கள் பரம்பரை விஜயநகர பரம்பரை. பெரியாரின் ஒப்புதல் வாக்குமூலம். பெரியார் எப்போதும் பிறப்பால் வேறு இனத்தவர் என்று மேடைதோறும் கூறிக்கொண்டே தம்மை தமிழராக கருதுவதாகவும் தமிழ் சமூகத்திற்கு பாடுபட்டு வருவதாகவும் கூறிக்கொள்வார். இது உண்மையல்ல. சட்ட எரிப்பு போராட்டத்தின் போது பிரதமர் நேருவிற்கு தான் என்ன பரம்பரை என்பதை தெளிவாகவே கூறியுள்ளார். அது பின்வருமாறு. அரசியலில் ஞானமும் ஊக்கமும் உடையவர்கள் ஆந்திர நாயக்கமார். இவர்களாவது பரம்பரை கருமாதி பண்ணி பிழைத்துக் கொண்டிருந்த குடும்பம். என் முன்னோர்கள் என்ன அப்படிப்பட்ட பரம்பரையா? இந்த நாட்டிலே எத்தனையோ ஆண்டு காலம் சேரனும் சோழனும் பாண்டியனும் நாயக்கனும் ஆண்டிருக்கிறார்களே. விஜயநகரத்திலே, மதுரையிலே எங்கள் பரம்பரை ஆண்டிருக்கின்றானே. இவைகளுக்கு இன்றைக்கும் சரித்திர ஆதாரம் இருக்கிறது. ஆண்ட சின்னங்கள் இருக்கிறதே, மறுக்க முடியுமா? ஆதாரம் தமிழ்நாடு தமிழருக்கே நூல் பக்கம் 80. சேர சோழ பாண்டிய மன்னர்கள் தமிழ் மன்னர்கள் தான் சரி. விஜயநகர மன்னர்களும் மதுரை நாயக்க மன்னர்களும் தமிழ் மன்னர்கள் தானா என்பதை தமிழ் மன்னர்களை பழித்து பேசும் வீரமணியும் விடுதலை ராசேந்திரனும் தான் தெளிவுபடுத்தி சொல்ல வேண்டும். தமிழர்கள் தங்கள் வரலாற்று புருஷர்களான மாபெரும் கதாநாயகர்களான தமிழ் மாமன்னர்கள் ராசராச சோழனையும் ராசேந்திர சோழனையும் கொண்டாடினால் ஆரிய அடிமைகளாகிய தமிழ் மன்னர்களை பாராட்டுவது அவமானம் என்று வீரமணியும் விடுதலை ராசேந்திரனும் பழிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தலைவராக கொண்டாடும் பெரியாரோ தன்னை விசயநகர பரம்பரை என்று பெருமை பொங்க பேசுகிறார். இரட்டை நாக்குடையது மனுவை உயர்த்தி பிடிக்கும் ஆரியம் மட்டுமல்ல, பெரியாரை உயர்த்தி பிடிக்கும் திராவிடமும் தான் என்பதை தமிழர்கள் இனியாவது உணர வேண்டும். விஜயநகர பேரரசை மதுரையில் நிறுவிய திருமலை நாயக்கர் என்ன ஆரியத்தை எதிர்த்த மாபெரும் புரட்சி வீரனா?
ஆரியத்தை அண்டி பிழைத்த அக்மார்க் ஆரிய அடிமைதான் திருமலை நாயக்கர் என்று தமிழக வரலாற்று ஆவணங்கள் தெளிவாக எடுத்துரைக்கின்றன. பழனி கோயில் பூசாரிகளாகிய பண்டாரங்களை வெளியேற்றிவிட்டு வடக பிராமணர்களை நியமித்தவர்தான் திருமலை நாயக்கர் என்று செப்பேடுகள் தெளிவாக கூறுகின்றன. வடக பிராமணரின் அடிமையாகிய திருமலை நாயக்கரை நம்மவராக காட்டி போற்றுகின்ற உரிமை பெரியாருக்கு உள்ள போது தமிழப்பேரரசு நிறுவிய இராசராச சோழனையும் ராசேந்திர சோழனையும் நம்மவராக கருதி தமிழர்கள் போற்றக்கூடாதா? 5. கீழ்வெண்மணியில் சற்று கூலி உயர்த்தி கேட்டு போராடிய திராவிடனால் தாழ்த்தப்பட்டதாக கூறப்படும் குடியை சார்ந்த 44 பேர், கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட கொடூரமாக எரித்து படுகொலை செய்யப்பட்ட போது கொடுக்கிற கூலியை வாங்கி கொண்டு வேலை செய்ய வேண்டியதுதானே, அதற்குள் குடும்பம் நடத்துவதுதானே என்று தனது வன்ம கருத்தை தனது தெலுங்கு இனத்திற்கு ஆதரவாக தெரிவித்துள்ளார். ஏனென்றால் இந்த 44 பேரையும் படுகொலை செய்தது ராமசாமியின் தெலுங்கு ஆதிக்க சாதிகள்தான். 4. தமிழனில் யோக்கியன் ஒருவனும் இல்லாததால் கன்னடன் என்னை தமிழர் தலைவர் என்கிறார்கள். ஈவேரா விடுதலை 7/1/1954. இங்கு கன்னடன் என்று தன்னை கூறுவதிலும் உள்குத்தி இருக்கிறது. 7. ஒரு ஊருக்கு சென்றபோது ஒருவர் வீட்டில் உணவு அருந்தவும் கூட குறிப்பிட்ட தொகை வசூலிக்கப்பட்டுள்ளது. 6. கடைசி வரை தனது சொத்துக்கள் மற்றும் தமிழரிடம் இருந்து பல்வேறு காரணங்களுக்காக வசூலித்த பொருளாதாரம் தமிழருக்கு சென்றுவிடக் கூடாது என்று தனது வளர்ப்பு மகளை திருமணம் செய்து கொண்டு தற்போது அந்த சொத்துக்கள் திராவிடத்தை வளர்க்கவே ஒரு தெலுங்கர் வீரமணியால் பயன்படுத்தப்படுகிறது. 8. நாம் பொதுவாக சாதி ஒழிப்பு பேசிக் கொண்டுள்ளோம். அதன் விளைவாக நமது சாதி ஆதிக்க உயர் சாதி பெண்ணையே திருமணம் செய்ய கீழ்சாதிக்காரர்கள் கேட்கிறார்களே என்கிற ரீதியில் தன் நெருங்கிய வட்டாரத்தில் பேசியுள்ளார். அதன் தொடர்ச்சிதான் தற்காலத்தில் நாங்கள் என்ன உங்களைப் போல் தாழ்த்தப்பட்டவர்களா என்கிற கேள்விகள். உண்மையில் இந்த ராமசாமி கும்பல் என்னவெல்லாம் தில்லுமுல்லு செய்திருப்பார்கள் என்று நினைக்கும் போதே பெரும் மனச்சோர்வை ஏற்படுத்துகிறது. உண்மையில் ராமசாமியின் மனதில் என்ன இருந்திருக்கும் என்றால் மூக்காவின் பராசக்தி வசனத்தின் பாணியில் படிக்க. 9. விடுதலை நாளிதழில் ராமசாமி நாயக்கர் என்று போட்டிருந்ததை குறித்து ஒரு தமிழர் இதுதான் நீ சாதி ஒழிக்கிற லட்சணமா என்று செருப்பால் அடிப்பது போல் கேட்ட பின்புதான் தனது பெரும் பட்டத்தை நீக்கியுள்ளது இந்த தற்குறி. பேச்சுக்கள் ஒன்று, செயல் ஒன்று, பாருங்கள் எப்படி இவர்களுடைய பித்தலாட்டம் என்று. 2. பெண் விடுதலை என்று வஞ்சகம் செய்தேன் எதற்காக? பெண்கள் சம சுதந்திரம் பெற வேண்டும் என்பதற்காகவா? அல்ல, காமந்திர கிழவி, கொலு போன்ற பத்தினிகள் தமிழில் தோன்றி ராமசாமி பத்தினிகள் சங்கத்தை உலக அளவில் பக்தி சன்மார்க்கம் மற்றும் திருமணம் கடந்த உறவு தத்துவங்களை பல நாடுகள் மாறிச் சென்றும் பரப்பி தமிழனின் குடும்ப அமைப்பை கட்டிக்காக்க வேண்டும் என்பதற்காக. 1. சாதி ஒழிய வேண்டும் என்றேன். யார் இந்த இனம் என்று கண்டுபிடிக்க முடியாத சூழலை உருவாக்கி என் தெலுங்கு இன மக்கள் இங்கே தமிழர் நிலத்தில் அதிகாரம் செய்ய வேண்டும் என்பதற்காக. 5. வரை கூட பள்ளிக்கூடம் செல்லாமல் தனது பெரும்பாலான இளமை காலம் முழுவதையும் விபச்சார விடுதிகளில் கழித்துவிட்டு பெண்ணியப்பித்துவம் எழுதியதனால் வந்த பலன் இது. தெரிந்தும் பிழைப்புக்காக அவரை ஆல்பா ஆனென்று மனநலம் கெட்ட மருத்துவர் காலினியும் அவரை இப்போது மணக்க தயார் என்று சனிமலரும் பினாத்தி வருகிறார்கள். கற்பு வேண்டாம், வாழ்க்கையில் இன்பம் திருப்திதான் முக்கியம். அதனால் ஒரு ஆணோ பெண்ணோ எத்தனை பேரையும் மணக்கலாம், போதவில்லை என்றால் அதையும் மீறி எத்தனை பேரோடும் போகலாம் என்பதுதான் ஈவேராவின் தத்துவ முத்துக்களின் பின்னணி. புரிகிறதா? ஆதாரம் குடியரசு இதழ் தலையங்கம். 4. பகுத்தறிவு பாயாசம் விட்டேன் எதற்காக? அடிப்படை அறிவு கூட இல்லாத கூமுட்டைகளை உருவாக்குவதற்காக. கல்லை ஒழிப்பதற்காக 500 தென்னை மரங்களை வெட்டி வீழ்த்தினேனே, அப்போதாவது நீங்கள் தெரிந்திருக்க வேண்டாமா நான் ஒரு தற்கொலை என்று. 3. கடவுள் இல்லை என்று சொன்னேன் எதற்காக? இங்கே தமிழரிடம் உள்ள தொன்மங்கள் மெய்யறிவு இவைகளை குட்டிச்சுவராக்குவதற்காகவே. உணவு பற்றாக்குறை வறுமையை போக்க என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது ரசாயனம் கொண்டு உணவு உருவாக்க தொழில்நுட்பம் வேண்டும் என்றேன். மேலும் நாட்டு ரக கல் முதலான மது வகைகள் வேண்டாம் என்றேன். எதற்காக? வறுமையை போக்க அல்ல, தமிழரின் உணவை விஷமாக்கவும் மேலே நாட்டு சிறக்கை இங்கே இறக்கி தமிழரின் உடல் திடகாத்திரத்தை அழிப்பதற்காக. விவசாயம் இடுபொருள் செலவு அற்றதாக இருந்து உற்பத்தி பெருகியிருக்கும் தற்காலத்தில் ஒரு நம்மாழ்வர் தேவையே இல்லாமல் போயிருக்கலாம். ரசாயன விஷம் மற்றும் பிராய்லர் கோழி வளர்ப்பு இவற்றிற்கு அடித்தளம் போட்ட விஷக்கிருமிதான் இந்த ராமசாமி. இயற்கை விவசாயம் செய்திருந்தால் அந்நிய ரசாயனம் இங்கே வந்திருக்காது. 5. தமிழ்மொழியை குறிவைத்து குதறினேன், அதன் இலக்கியங்களை ஆரிய புரட்டு என்றேன், திருக்குறளில் மலவாடை வீசுகிறது என்றேன், தொல்காப்பியத்தை இழிவுபடுத்தினேன். என் சொந்த தாய்மொழியில் ஒரு பிற்போக்கு கொண்ட மூடநம்பிக்கை ஊட்டும் இலக்கியங்களையும் நான் பார்க்க முடியவில்லை, ஏனெனில் அதற்கெல்லாம் நேரமில்லை. ஆங்கிலத்தை புகுத்த அயராது பாடுபட்டேன். தமிழ்தாய் வாழ்த்து பாடினால் உன் தமிழ் அன்னைக்கு கொம்பு முளைத்து விடுமா? தமிழ் சனியன், தமிழ் காட்டுமிராண்டு மொழி, தமிழ் படித்தால் சட்டி சுரண்டத்தான் ஆகும், வீட்டு வேலைக்காரியிடம் கூட ஆங்கிலத்தில் பேசு. அத்தகைய ரசாயன உணவை உண்ட மக்களின் உடல்நலம் கெட்டு மருத்துவ செலவும் பன்மடங்கு பெருகியிருக்காது. 6. யூத ஆரியர் எதிர்ப்பு போர் செய்தேன் என்று பார்த்தீர்களா?
பிராமணர் என்று எழுதி வந்த நான் எனது ஆண்டைகள் சொல்லுக்கேற்ப 1928 பிறகு தமிழர் குடியான பார்ப்பனர் என்று மாற்றி எழுதியிருக்கிறேன். திராவிடத்தின் தமிழர் துரோக அரசியலை புரிந்து கொள்ள அதன் ஆணிவேரான ஈவேராவை புரிந்து கொள்வது மிக மிக அவசியம். பொய்களை கூறும்போது இடையிடையே சில உண்மைகளையும் சேர்த்து கூற வேண்டும் என்பதை 80-90 ஆண்டுகளுக்கு முன்பே அறிந்திருந்தார் ராமசாமி. ராமசாமி விஷக்கருத்தியல் பிரச்சாரம்தான் செய்தாரா என்றால் இல்லை. அதனோடு கூடவே நிறைய அப்பொழுக்கற்ற அறிவிசார் விடயங்களையும் நிறையவே கூறியுள்ளார். ஆனாலும் ஒருவனை தீர்மானிக்கும் முன் அவன் யார், எத்தகைய நோக்கம் கொண்டவன், எங்கிருந்து வந்தவன், அவனது பூர்வீகம் என்ன என்பன அனைத்தையும் பார்க்க வேண்டும். தமிழக அரசு வேலையில் முன்னிலை, அபகரிப்பு செய்ததில் உதவி, இதனால் தமிழர் வணிகத்தை தெலுங்கர் சுரண்ட காரணமாக அமைந்தது. மேலும் கலைத்துறை, செய்தி ஊடகம், தொலைக்காட்சி என்று அனைத்து துறையிலும் தெலுங்கரை முன்னிலையில் கொண்டு நிறுத்தியிருக்கிறது. தமிழை, தமிழர் மெய்யியலை, கலைகளை, வரலாற்று பெருமைகளை அழிக்கவே உதவியிருக்கிறது என்றால் அது மிகையல்ல. ராமசாமியின் கொள்கைகளின் விளைவு என்னவாக இருந்தது இருக்கிறது என்றால் முற்று முழுவதுமாக தெலுங்கரை இங்கே தமிழகத்தின் அரசு எந்திரத்தின் இயக்க சக்தியாக மாற்றுவது. ஈவே ராமசாமி மக்களுக்கு உழைத்தவர். ஆம், அவர் சார்ந்த தெலுங்கு மக்களுக்கு வேண்டி உழைத்தவர். அவர்கள் இங்கே அரசு வேலைவாய்ப்பு, வணிக, கலைத்துறையில் அதிகாரம் பெற்று வளர காலமெல்லாம் உழைத்தவர். அதன் பலனை இன்றும் தெலுங்கர் சமூகம் தமிழ்நாட்டில் அனுபவிக்கிறது. கட்டுரை உருவாக்கம் இரா வடிவேலு படையாச்சி. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஒருவனுடைய கருத்தியல் அவன் விதைக்கும் நில மண்ணின் மைந்தர்களுக்கு வாழ்வளித்திருந்தால் தமிழர்கள் வாழ்ந்திருக்கலாம், அவரை நாம் கொண்டாடியிருக்கலாம். ஆனால் தெலுங்கர்கள் செழித்து வாழ்வது எதை காட்டுகிறது தமிழர் குடிகளே?